Hi guys, welcome to PS Tamil Blogs. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஹீரோ ஸ்பெண்டர் பிளஸ் மற்றும் ஹீரோ பேஷன் ப்ரோ ரெண்டு வண்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல் நோட்டிபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான பைக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதுலேயும் பைக்ஸ் செல்லிங்ஸில் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் வந்து ரொம்ப நாளாக நீடிச்சிட்டு வராங்க. இந்தியாவில் ஹீரோவில் இருக்க பெஸ்ட் ரெண்டு வண்டியை வந்து இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பெண்டர் ப்ளஸ், இன்னொன்று ஹீரோ பேஷன் ப்ரோ. ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜினை பற்றி பார்க்கலாம். ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 97.2 cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ பேஷன் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 113 cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு இன்ஜின்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹீரோ பேஷன் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சிசி வந்து ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸை கம்பேர் பண்ணக்குள்ள அதிகம். அடுத்தது பவர் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸில் வந்து 8.1 PS பவரை வந்து 8000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அதே பேஷன் ப்ரோ பார்த்தீங்கன்னா 9.14 PS பவரை வந்து 7500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அடுத்து டார்க் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸ் வந்து 8.05 Nm டார்க்கை 6000 RPM ப்ரொடியூஸ் பண்ணோம். பேஷன் ப்ரோ பார்த்தீங்கன்னா 9.79 Nm டார்க்கை வந்து 5000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த ரெண்டு வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சிசி அதிகமாக இருக்கிற நினைக்கி பேஷன் ப்ரோ வந்து அதிகமான பவரையும் அதிகமான டார்க்கையும் வந்து வெளிப்படுத்துது. அடுத்தது கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டர் ப்ளஸில் 4-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் பேஷன் ப்ரோலையும் பார்த்தீங்கன்னா 4-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலையுமே செல்ஃப் அண்ட் கிக் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து ட்ரம்மில் தான் கொடுத்துருக்காங்க, ரியரும் ட்ரம்மில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஷனலாக கூட டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்கல. அதே பேஷன் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் பிரேக் வந்து ஒரு ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வண்டியிலுமே இன்டகிரேட்டர் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இதனால் பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். அடுத்து ஹெட்லைட், இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் டெய்லைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே ஹேரஜெல்லில் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டு இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பல்பில் தான் இருக்குது, ரியர் லைட்டும் பார்த்தீங்கன்னா பல்பில் தான் இருக்குது. அதே மாதிரி ரெண்டு வண்டியிலுமே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 5-step அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வண்டியிலுமே காமனாக ஒரே சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, சஸ்பென்ஷன் வைஸில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கொடுக்கல. அடுத்து வெயிட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வந்து 112 kg வந்து இருக்குது. அதே பேஷன் ப்ரோ பார்த்தீங்கன்னா 117 kg, கிட்டத்தட்ட ஒரு 5 kg மட்டும்தான் வித்தியாசம் வருது, அந்தளவுக்கு பெரிய வித்தியாசம் கொடுக்கல. அடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வந்து 165 mm வந்து கொடுத்துருக்காங்க, பேஷன் ப்ரோ பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக 180 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்பெண்டர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கொடுத்துருக்காங்க, பேஷன் ப்ரோ பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது மைலேஜ், மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டர் ப்ளஸ்ஸோடையது ஏஆர்ஏஐ படி 81 km/h வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 65 km/h வந்து கொடுக்கும் அப்படின்றதுக்காங்க. பேஷன் ப்ரோவோடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஏஐ படி 75 km/h வந்து கொடுக்கும், ப்ராக்டிக்கல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 60 km/h வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஏஆர்ஏஐ அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம டாப் 5 மைலேஜ் வண்டிகளை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் இந்த ஏஆர்ஏஐக்கும் ப்ராக்டிக்கல் மைலேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவுடைய லிங்க்கை வந்து மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்கள், இதோடய டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் அந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம். மைலேஜில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸ் தான் அதிகமாக மைலேஜ் வந்து கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 5 கலர் ஆப்ஷனில் வந்து கிடைக்குது, அதே பேஷன் ப்ரோ பார்த்தீங்கன்னா 6 கலர் ஆப்ஷனில் வந்து கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், ஸ்பெண்டர் ப்ளஸ்ஸுடைய சென்னை எக்ஸ்யூர்ன் ப்ரைஸ் டாப் வேரியண்ட் வந்து 60,350 ரூபா, சென்னை ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே வேரியண்ட்டு 72,177 ரூபா. அதே பேஷன் ப்ரோவுடைய டாப் வேரியண்ட் சென்னை எக்ஸ்யூர்ன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65,740 ரூபா, அதே சென்னை ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 78,600 ரூபா. காய்ஸ், நம்ம ஃபைனலாக வந்து இந்த ரெண்டு வண்டியில் எது பெஸ்ட்டு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அதிகமான பவர் வேணும், டார்க் வேணும் அப்படின்றவங்க ஹீரோ பேஷன் ப்ரோவோட போகலாம்.
அது உங்களுக்கு அதிகமான மைலேஜ் அப்படி வேணும் அப்படின்றவங்க ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வண்டியை சூஸ் பண்ணலாம் நீங்கள். கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள்.